நண்பர்களுக்கு வணக்கம். நான் உடம்பர் குரு முருகன் பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு விஷயம் இணையதளத்தில் பார்த்தேன், உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பதிவு. இந்த U2 ப்ரூட்டஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல், அந்த சேனலில் பேசக்கூடிய மைனர் குஞ்சு மைனர் வீரமணி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசுவார் இல்லையா, அவர் வந்து அவசரத்தில் தன்னுடைய சொந்த சாதியை வெளியே சொல்லிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அது அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தாலும் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறதான் சிக்கல் வந்திருக்குது. இப்போ வந்து தமிழ்நாட்டினுடைய பாஜகவினுடைய தலைவர் எல் முருகன் அவர்கள் வந்து மந்திரி பதவி கிடச்சிருக்குது. அது வந்து பாஜகவினர்லாம் ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படிங்கிற மாதிரி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஆரியனுக்கு ஒரு பிரச்சனைனா இமீடியட்டாக வந்து திராவிடம் வருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம நம்பலை, ஏன்னா நம்ம வந்து இல்லைங்க, திராவிட சித்தாந்தம் வந்து சரியானது தான், அவங்களாம் வந்து கரெக்டாக தான் இருப்பாங்க, பிஜேபிக்கு எப்படிங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் கூட ஒரு மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒருவேளை வந்து இவங்க பொய் சொல்கிறாங்க, பிஜேபிக்கு எப்போவும் எதிராக இருப்பாங்க, அதுவும் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரிக்கிறவங்க பிஜேபிக்கு ரொம்ப எதிராக இருப்பாங்க அப்படின்ட்டு நான் வந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அது இல்லைங்க அப்படின்னு மொதல் பாலிலே போட்டு சிக்ஸ் அடித்து காலி பண்ணிக்கிறாரு நம்முடைய மைனர் குஞ்சு அவர்கள். அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னு பார்த்தாங்க, எல் முருகன் அவர்களுக்கு வந்து மந்திரி பதவி கொடுத்துருக்காங்க. இதை நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு நிர்வாகி என்ன பண்ணுறாரு, அவரோட ட்வீட்டில் போடுறாரு. ட்வீட்டு போடும்போது இந்த முறை மோடி அவர்கள் அமைச்ச அந்த அமைச்சரவையில் நம்ம தமிழகத்தை, அதாவது தமிழர்கள் ஒருவர் கூட இல்லை, இது தமிழர்கள் சேர அநீதி அப்படின்னு தான் போட்டார். இவ்வளோ தான் போட்டிருக்கிறாரு. இதுக்கு மைனர் உடனே ஒரு பதில் போட்டிருக்கான். என்ன போட்டிருக்காங்கன்னா, இதுக்கு தான் சொல்கிறோம் நாம் தமிழர்கள் ஜாதி வெறி பிடிச்ச கட்சி, நாம் தமிழர் ஒரு ஜாதி கட்சின்னு வச்சுக்கோங்க பேரை, நாம் தமிழருங்கிறது ஒரு ஜாதி வெறி பிடிச்ச கட்சி, இதில் இருக்கக்கூடிய பட்டியலின சமூக மக்கள் வெளியேறணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். அப்போ நம்ம என்ன கேட்குறோம், இந்த நிர்வாகி வந்து என்ன போட்டார் இதில், அதாவது இந்த தேல் முருகனுடைய மொழியை போட்டாரா, அவருடைய சாதியை போட்டாரா, அவருடைய வேறு ஏதாவது விஷயங்களை போட்டார, ஒன்றுமே போடலை. எல் முருகன் அந்த அந்த மாநில தலைவருங்கிறதே மென்ஷனே பண்ணலை. மொத்தத்துக்கே மோடி அமைச்ச அமைச்சரவையில் தமிழர் இடம்பெறவில்லை, இது தமிழர்களுக்கு அநீதி அப்படின்னு போட்டிருக்காரு. போட்ட உடனே இவருக்கு மூக்கு வெறுத்துருச்சு. ஏன்னா ஆரியனுக்கு ஒரு பிரச்சனை உடனடியாக ஓடிடுவான், அதாவது ஆரிய அந்த சனாதன தர்மத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனைனா இமீடியட்டாக ஓடி வந்து ரியாக்ட் பண்ணுறது ஒன்று பிஜேபிக்காரனாக இருந்தால் சரி அந்த கட்சிக்காரன் அவங்க கட்சிக்கு காப்பாற்றுறதுக்காக பேசுகிறான் அப்படின்னு சொல்லலாம். இமீடியட்டாக இவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க, இது என்னங்கடா உங்கள் பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி, இந்த ட்வீட்டில் இவர் போட்டார் இல்லையா, இதுக்கு வந்து எப்படி இப்படி பதில் சொல்கிறானுங்கன்னு கேட்டாக்கா, நாம் தமிழர் ஜாதி வெறி பிடித்த கட்சி, நீங்கள் நாம் ஜாதி கட்சின்னு வச்சுக்கோங்க, இதில் ஜாதிங்கிற வார்த்தை எங்கே வந்துச்சுது? ஏன் 24 மணி நேரம் சாதி 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 சனாதனம் சந்தானம் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கிற சில கிறுக்கு பயிலும் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் அந்த மாதிரி தோணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அந்த கிறுக்கர்கள் கூட்டத்தில் இந்த கிறுக்கு பயிலும் இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து உண்மையிலே அந்த நிர்வாகி போட்ட இதில் அதில் வந்து எல் முருகனோட சாதி சமூகம் இது, அவர் தெலுங்கு மொழி சார்ந்தவர் அப்படின்னு போட்டிருந்தாருனாக்கா நீ கேட்குறது நியாயம், சரி இப்படி போட்டிருக்கிறாரு அதனால் சாதியை தெரிஞ்சு சொல்கிறாருன்னு சொல்லலாம். அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை. உனக்கு எங்கேருந்து பிரச்சனை வந்துச்சு அதில்? 24 மணி நேரம் சீமான் சீமான்னு பைத்தியமாயிராதரா பரதேசி பேர் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்குது. இருந்தாலும் கடுமையான வார்த்தைகளெல்லாம் நம்ம பயன்படுத்த விரும்பலை. சரி, இப்போது இது என்ன சீமான்னு திட்டுனா தான் உனக்கு சோறு கிடைக்கும். ஏன்னா யூடியூப்பில் வந்து உன்னோட வீடியோக்களை வந்து சீமான திட்டுறத தான் அதிக பேர் பார்க்குறத நம்மளால் கணிக்க முடியுது. 24 மணி நேரம் ஒன்று பிஜேபி இல்லைனா சீமான், ரெண்டையும் திட்டி ரெண்டையும் ஒன்று அப்படின்னு காட்டுறது விரும்புகிறேன். இதுதான் உன்னுடைய ரொம்ப நீண்ட நாள் ஆசை போல் தொடர்ச்சியாக செய்ய, அது உன்னோட ஆசை, ஆனால் அந்த ஆசை நிராசையாக போகணும் நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம். இப்போது இந்த பிஜேபிக்கு ஒரு பிரச்சனைனா இமீடியட்டாக நீயே ரியாக்ட் பண்ணுற, பிஜேபி கட்சிக்காரர் ரியாக்ட் பண்ணலை, ஆர்எஸ்எஸ்காரர் ரியாக்ட் பண்ணலை, பிஜேபி கட்சியிலே இருக்கிற பார்ப்பனர்கள் ரியாக்ட் பண்ணலை, அதிமுக ரியாக்ட் பண்ணலை, பாட்டாளி மக்கள் கட்சி ரியாக்ட் பண்ணலை, நீ ஏன் ரியாக்ட் பண்ணுற? உனக்கு என்ன பிரச்சனை? உன் சொந்த சாதிக்காரருங்கிற பிரச்சனையா? எல் முருகன் அவர்கள் தன்னை தமிழர் அப்படின்னு எங்கேயுமே சொல்லிக்கலையே, எங்கேயா சொல்லியிருக்காரா? ஆனால் நியூஸ் 7 ஒரு நியூஸ் போட்டான்ப்பா, நீங்கள் அந்த ஃபோட்டோ பாருங்கள், அதில் போட்டிருக்கிறாங்க. நியூஸ் 7 சொல்கிறாங்க, எல் முருகன் அவர்கள் அவருடைய சொந்த சாதி சொந்த மொழி தெலுங்கில் பேசி பிரச்சாரம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி செய்தியில் போட்டான். நானும் பொய்யா சொன்னேன், செய்தியில் தான் போட்டிருக்கேன், தேடி பாரு, இன்னும் யூடியூப்பில் இன்னும் அவைலபிளாக இருக்குது, தேடி பார்த்து எடுத்துக்கோ. அப்போ தமிழகத்தினுடைய பாஜக மாநில தலைவர் தமிழர் அல்ல அப்படிங்கிறத அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரு. உனக்கு சந்தேகமாக இருக்கா? இனி ஒரு ஃபோட்டோ போடுறேன் பாரு, அதில் சுந்தர தெலுங்கு மொழி பேசக்கூடிய மக்கள்லாம் ஒன்று கூடுறாங்க. அதில் வீரபாண்டிய கட்டோமன் நிகழ்வு நடக்கு, அது கூட வேறு ஏதோ நிகழ்வு நடக்கு, அதில் ஒன்று கூடுறாங்க. அதில் சிறப்பு விருந்தினர் யார் தெரியுமில்ல? நம்ம வரதே பாஜக மாநில தலைவர் எல் முருகன் அவர் தான், பார்த்துக்கியா? அப்போது இவரே அங்கே போனார், இவர் தெலுங்கில் இருக்க போய் அங்கே போகிறாரு. இதைத்தான் சொல்கிறோம், உன் இனப்பாசம் ஒன்றா உனக்கு கொப்பளிக்குதுன்னு அவங்க இது ஒரு சில ஒரு கூட்டம் கீழே வந்து கதறுது. அதில் வந்து இப்போ அந்த நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி ஒரு ட்வீட் போட்டால் அதுக்கு கீழே ஒரு சில கூட்டம் வந்து கதறுது. இல்லை இல்லை, தமிழ்நாட்டில் காலங்காலமாக
மனித கழிவை மனிதனே அகற்ற வேண்டிய சூழல் வந்திருக்கு மாதிரி இருக்குது. அந்த சாக்கடைகளை சுத்தம் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ரொம்ப விளிம்பு நிலையில் இருக்கிற கடைக்கோடி இருக்கக்கூடிய அந்த வேலையை செய்கிறதா இருக்கக்கூடியவங்க அறந்ததை சமூகத்தை சார்ந்தவங்க, இவர்களை நீங்கள் தெலுங்குன்னு எப்படி சொல்லலாம்? இது நாம் தமிழர் வந்து சாதி வெறிபிடித்த கட்சி அப்படின்னு சொல்லி. எப்பா அங்கே பாருங்கள், அருந்ததியர்கள் தமிழர்களா தெலுங்கர்களாங்கிறது அவங்களுக்கெல்லாம் தெரியும், நீங்கள் ரொம்ப கொந்தளிக்க வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். ரெண்டாவது, அவங்க தெலுங்கர்களாக இருந்தால் தெலுங்கர்களாகவே ஏற்றுக்கொள்கிறோம், அவர்கள் செய்யக்கூடிய வேலை, அந்த கடினமான வேலை, அந்த துப்புரவு வேலை, இந்த வேலையெல்லாம் தூர விட்டுட்டு கல்வி, சரியான கல்வி கொடுத்து அவர்களுக்கான அரசு பதவி கொடுத்து அவர்களை முன்னேற்றணும் அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சி பேசுகிறத தவிர அவர் அதே சாதி சமூகத்தை அடக்கணும்னு சொல்லலை. சரி, இப்போ நாம் தமிழர் கட்சி மேலே அவ்வளோ கோபத்தை வன்மத்தை காட்டுறீங்களே, இந்த திராவிட புரட்சியாளர்களை தவிர புடலங்காய்கள், நீங்கள் ஏன் வந்து திமுக கிட்ட உள்ளாலும் கேட்கல, இல்லை அதிமுகிட்ட கேட்கல, ஏன் காங்கிரஸ்கிட்ட கேட்கல, பிஜேபிகிட்ட கேட்கல, எந்த ஒரு இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்துக்கிட்டையும் இந்த சமூகத்தினுடைய மக்கள் இப்படி இருக்கிறாங்களா, இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் இப்படி கடைக்கூடிய நிலையில் ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருக்கிறாங்களே, இவங்களுடைய வாழ்க்கை முன்னேறதுக்காக ஏன் குரல் கொடுக்குற? சீமான் தான் மந்திரியாக இருந்தாலும் தோஷமா, நாம் தமிழர் கட்சி ஆட்சி பண்ணிச்சா, நீங்கள் சொல்கிறது மாதிரி தானப்பா, ஒரு வார்டு கவுன்சிலோட இல்லாத கட்சி தானப்பா, ஏன்ப்பா கதறீங்க சீமானை பார்த்து, ஏன் கதறீங்க? அது குறிப்பாக மைனருக்கெல்லாம் தூக்கமே வராது போல 24 மணி நேரமும் இது சொல்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு இடையில திருமாவளவன் அப்படின்னு அவருடைய பெயரை உள்ளெழுத்துறது. ஏன்னா தனிப்பட்ட முறையில் மைனர் அப்படிங்கிற மாதிரி யூடியூப் புரொடியூசர்ங்கிற சேனல் வந்து தான் சொன்னான்னா என்னாகும், சீமான் தம்பிகள் மலையர பாசர்கள்லேருந்து வந்து மண்டையில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க, ஓராம போய் விளையாடுறா சின்ன பையில் அப்படின்ட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகுது, நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம கருத்தை வைக்கக்கூடாது, வச்சோம்னாக்கா சீமான் தம்பிகளாக சேர்ந்து வந்து நம்மளை பிரித்து மேய்ஞ்சிருவாங்க. நம்ம என்ன பண்ணணும், கூட வம்புக்கு இருக்கும்போது ஒரு அரசியல் கட்சி தலைவரை உள்ளே இழுத்துறணும் அப்படிங்கிறதுக்காக திருமாவளவனை உள்ளே இழுத்துறது, உள்ளே இழுத்து திருமாவளவன் சார்ந்த சாதி சமூகத்தை இப்படி தான் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ட்வீட்டை போடுறது. பார்த்துக்கங்க, அந்த ட்வீட்டை மறுபடியும் போடுற பார்த்துக்கங்க. ஸோ இந்த மாதிரி போடும்போது என்ன ஆகுதுன்னா, சாதாரண மக்கள், வெகுஜன மக்கள், நாம் தமிழர் கட்சி அப்படின்னு என்ன தெரியாத மக்கள், நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பார்ப்பாங்க, பார்த்துட்டு ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஒருவேளை திருமாவளவனுக்கும் அந்த சாதி சமூகத்துக்கும் நாம் தமிழர் சாதி சமூகத்துக்கும் நாம் தமிழருக்கூடிய பெரும்பாலான சாதி சமூகத்துக்கு வந்து பிடிக்கலை போல, நம்மளை ஒதுக்கி வைக்க தான் நினைக்கிறாங்க போலங்கிற ஒரு பிரிவினை உண்டு பண்ணுற வேலை. என்ன அழகாக சூழ்ச்சி வேலை வைக்கிறட்டே புரட்டஸு, உனக்கு இருக்கிற மூளைக்கெல்லாம் நீங்கள் இங்கே இருக்க வேண்டியவனே கிடையாது, இருக்க வேண்டியவனே கிடையாது, நீங்களா ரொம்ப நல்ல மூளை. நீ வந்து என்ன பண்ணுனா, திராவிட கழகத்துடைய தலைமை பொறுப்பு எடுத்துக்கும், நிச்சயமாக சொல்கிறேன் உனக்கு அந்த தகுதி இருக்கு. இதெல்லாம் வீரமணியெல்லாம் அவர் வந்து ரொம்ப ஒரு வயசாகிடுச்சு, அவருக்கு வந்து ஒன்றும் சரியாக அந்த சூழ்ச்சி வேலை பின்ன தெரியல, நீ அந்த இடத்த பிடிச்சிக்கும், நிச்சயமாக அந்த சூழ்ச்சி வேலை பின்ன தெரியும். அதை பின்னுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணு, இந்த உங்களுடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகை ஒன்று இருக்குல்ல முறை சொலி அப்படின்னு, அந்த பத்திரிகையில் ஒரு செய்தி போட்டிருக்கிறாங்க, அதில் கட்டம் போட்டு ஒன்று போட்டிருக்கிறோம் பார்த்து படிச்சுக்கோ. அதில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா, அருந்ததி சமூகத்தில் போயிட்டு தேநீர் அருந்தினாங்க அப்படின்லாம் அந்த ஒலியில் முறை சொலியில் ஒலிச்சிருக்கிறாங்க. அந்த கட்டத்தில் இருக்குது படிச்சுக்கிட்டியா? சரி, இப்போது அந்த முறை சொலியில் அப்படி ஒலிச்சாங்க இல்லையா, அவங்க எப்படி அருந்ததுன்னு கண்டுபிடிச்சிங்க நீங்கள்? ஏப்பா சீமான் கட்சியை சார்ந்தவங்க, நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க ஒரு நிர்வாகி ஒரு ட்வீட்டை போட்டால் அதுக்குள்ளே சாதிய வன்மத்தை பூசுகிற டுபாக்கூர் பசங்க நீங்கள், நீங்கள் எப்படி இவங்க அறந்து கண்டுபிடிச்சிங்க? இல்லை பல பேர் கேட்குறது யார் தமிழர்னு கேட்குறது, அவர்கள் எப்படி தெலுங்குனு கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்குறது, இப்போ இவங்க அறந்துன்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? அப்படித்தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம். காமராசரை எப்படி நீங்கள் தமிழர் கண்டுபிடிச்சிங்க? பெரியார் எப்படி கண்டுபிடிச்சார், பச்சை தமிழன் காமராசர்னு கண்டுபிடிச்சி அவருக்கு எதிராக அப்படி துரோகம் பண்ணார்? அப்படித்தான் அப்படித்தான் சீமான் தம்பிகளும் யார் தெலுங்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க, இவ்வளோதான். அது ஏன் பாஜக ஒரு பிரச்சனை உங்களுக்கே மூக்கிலவே இருக்குது? பாஜக ஒரு பிரச்சனைனா பாஜகக்காரன் வந்தால் பரவாயில்ல, அதிமுககாரன் வந்தால் பரவாயில்ல, பாட்டாளி மக்கள் கட்சி வந்துன்னா பரவாயில்ல, ஏன்னா கூட்டணியில் இருக்கிறாங்க. அதுக்காக சொல்ல வந்தேன், ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியும் பாஜக ஒன்றுன்னு சொல்ல வரல, ரெண்டுமே சில நேரங்களில் ஒற்றை கருத்து இருக்கும், சில நேரங்களில் வேறு வேறு கருத்து வச்சுருப்பாங்க. ஆனால் கூட்டணியில் இருக்கிற போது கூட்டணி கட்சிக்காக அவங்க பேச வரலையே, கூட்டணியில் இல்லாத எதிர்த்தத்துவம் கொண்ட உங்களுக்கு ஏன் பிரச்சனை, ஏன் மோத வர்றீங்க? அப்படியானா ஆரியனுக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல ஓடி வர்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்ந்த ஆதரவாளர்கள் தான். காரணம் என்ன, சாதி சாதி ஏற்றத்தாழ்வு இருக்கணும், இருந்தால் தான் உங்கள் அரசியல் நிலைக்கும். நீங்கள் ஒரு முறை சொல்லியிருக்கீங்க திருமாவளவன் அவர்கள் வந்து முதல்வர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை அவர் பேட்டி கொடுத்துருக்கிறாரு. இது குறித்து யூடியூப் புரொட்டஸ் மாதிரியான ஆளுகள், திராவிட சித்தாந்தம் பேசக்கூடியவங்க, இந்த திராவிட கழகத்துக்காரங்க எத்தனை பேர் மேடைகளில் பேசியிருக்கீங்க, நான் கட்சி தொடங்கினது முதல்வர் ஆகிறதுக்கு தான் இப்படியே கூட்டணி வைக்கிறதுக்கா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. வன்னியரசு அவர்கள் சொல்கிறாங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சி சேர்ந்தால் வன்னியரசு சொல்லியிருக்காங்க, எங்கள் தலைவர் அதாவது திருமாவளவன் அவர்களை நாங்கள் முதல்வர் ஆக்குவோம், அதுக்காக தான் கட்சி தொடங்கியிருக்குன்னு சொல்கிறாரு. இது குறித்து விவாதம் நடத்துங்களேன், பேசுங்களேன், ஏன் பேச மாட்டேறீங்க, பேச மாட்டீங்கள, இதெல்லாம் பேசுகிற நேரம் இருக்காது. ஆனால் சீமானு எந்த காரில் போகிறாரு, மூக்கு நோண்டுனாரா இல்லையா, அரிசிக்க பொருளில் போனாரா இல்லையா, ஆமைக்கறி சாப்பிட்டாரா இல்லையா, கறி இட்லி சாப்பிட்டாரா இல்லையா, ஏய் என்னடா அது, உன் சொந்த கட்சியை பற்றி முதல்ல பேசுகிறா, உன் சொந்த கட்சியை பற்றி முதல்ல பேசு, அப்புறம் அடுத்த கட்சிக்கு வந்து விளக்கு பிடிக்கலாம்,
அப்படின்றத நம்ம கேட்கவிட்டிருக்குது. சில நாகரீகமான வார்த்தைகளை வச்சு தான் நான் பேசுகிறேன், ஆனால் நீ பேசுகிறதோட ரொம்ப நாகரீகமான வார்த்தைகள் நான் பேசியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். சரி, இந்த பார்க்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், பிஜேபிக்கு ஒரு பிரச்சனைனா இமீடியட்டாக வர்றது யாராக இருக்குது? ஒன்று திமுக கதறது, இல்லைன்னா விசிக கதறது. ஆனால் சொல்லும்போது நாங்கள் சாதாரணத்துக்கு எதிராக இருக்கோம். இப்போ பிஜேபி வந்து உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா பிஜேபி எதிர்க்கிற அதே நிலைப்பாடு இருக்கிற சீமான நாம் தமிழ் கட்சி ஆதரிக்கணுமா இல்லையா? ஆதரிக்கிறது இல்லை. அவங்க என்ன கொண்டு வர நினைக்கிறாங்க, நாங்கள் தான் எதிர்ப்போம் அப்படிங்கிற போர்களை ஆதரிக்கிறது. ஒரு மறைமுக ஆதரவு, நாங்கள் பிஜேபி எதிர்க்கிறோம், நாங்கள் நேரடியாக சொல்கிறோம், திருமாவளவன் அவர்கள் முதல்வர் ஆகிறத விரும்புகிறோம், அவர் முதல்வர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் மேடையில் பேசியிருக்காரு. ஆதரவு வேணுமா? ஆதரவு வேணுமா? உனக்கு தெரியும், அதனால் ஆதரவு உனக்கு தேவையில்லை. தெரியாத மக்கள் நீங்கள் தேடி தெரிஞ்சுக்கோங்க யூடியூப்பில். எப்படின்னா திரும்ப சீமான் அபவுட் திருமாவளவன் போட்டினாக்கா எல்லாமே வந்துடும். அதில் சீமான் அண்ணன் பேசியிருக்காரு. ஆனால் ஒரு இடத்துல கூட திருமாவளவன் சீமான் அவர்களை முதல்வர் ஆகிறத ஆதரித்து பேசலை. இதுதான் யதார்த்த உண்மை. சரி, இவர் பேசலை, சீமான் அண்ணன் பேசியிருக்காரு. அப்போ சீமான் அண்ணன் பேசின இந்த கருத்துக்காவது முதல்வராகனு சொல்கிறாரு. திருமாவளவன் அவர்களும் முதல்வராகிறத விருப்பப்படுறாரு. வன்னியரசு அவர்களும் பார்த்தீங்கன்னா திருமாவளவனை முதல்வர் ஆக்கிறத நான் வந்து விரும்புகிறேன், அவர் முதல்வராகனு ஆசைப்படுறாரு. இதெல்லாம் சரி. இதையே திராவிடர் கழகம் பேசலை, இதையே சுபவீரபாண்டியன் பேசலை, இதையே மதிமாறன் பேசலை, இதையே மைனர் குஞ்சு பேசலை. யோசிச்சு பாருங்கள், எத்தனை ஊடகங்கள் வச்சுருக்கீங்க, ஒரே ஒரு ஊடகங்களில் வாய்ப்பு கொடுத்தீங்களா? திருமாவளவன் அவர்கள் வந்து முதல்வராகிறத பற்றி விவாதம் நடத்திருக்கீங்களா? வன்னியரசு அவர்கள் சொன்ன கருத்தை வச்சு விவாதம் பண்ணியிருக்கீங்களா? ஆ, சீமான் என்ன பண்ணுறாரோ அது விவாதப்பொருள் ஆக்கிறது. நல்லா வருவீங்க டாடி, நல்லா வருவீங்க. உங்களுக்கு தான் சாதிய வன்மம் அதிகமாக இருக்குது. நாம் தமிழர் கட்சியில் சாதி அப்படி கேட்டு ஓட்டு போட வேண்டாம், நீ சாதி பார்த்து போடுற ஓட்டு தீட்டு அப்படின்னு மேடையில் பேசின ஒரே தலைவர் சீமான் மட்டும்தான். சீமானால் மட்டும்தான் காமராஜர் சிலைக்கு மழை போட முடியும், பசுமன் முத்துராமலி துறைக்கும் மழை போட முடியும், எல்லாமே பண்ண முடியும். ரெண்டு சாதி சமூகத்தை சேர்ந்தவங்க பக்கத்தில் பக்கத்தில் உட்கார வச்சு ஒரே அரசியல் பேச முடியும். தேவர் சமுதாயம் இருக்கக்கூடிய இடத்துல போய் காமராஜர் சமுதாயத்தை பற்றி பெருமையாக பேச முடியும், இங்கே போயிட்டு மாற்றி பேச முடியும். ரெண்டு சமுதாயத்து மக்களும் ஒத்துக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரே தலைவர் சீமான் மட்டும்தான். இதையே பத்த கட்சி பேச சொல்லுங்க. அப்போ சீமானவர்களால் மட்டும்தான் எல்லா சாதி சமூக தலைவர்களையும் ஒரே மேடையில் வச்சு புகழ்ந்து பேச முடியும். இது நிரூபித்து காட்டியிருக்காரு. திராவிட கழகத்துக்காரங்க யாரும் பண்ணி காட்டலையே, யார் செஞ்சு காட்டினீங்க? மைனருக்கு கொஞ்சம் பார்த்து வீடியோ போடுறியா? உனக்கு எல்லாத்துக்கும் நல்ல பெரிய அறிவு இருக்கிற மாதிரியே பேசுவீல்ல, பார்த்து கொஞ்சம் வீடியோ போடுவோம். இதை கொஞ்சம் மதிப்புக்குரிய திருப்பாவளவன் அவர்களுக்கு வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு அறிவுரை அப்படின்னு சொல்கிறத விட, இந்த மாதிரி கழுத்தட பசங்களை கூட சேர்த்துக்காதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா இவனுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பண்ணுறதப்பெல்லாம் பண்ணிட்டு திருமாவளவன் அவர்கள் அப்படின்னு லேபிள் ஓட்டிடுறானுங்க. ஒரு நம்ம இப்போ சமீப காலமாக இணையதளங்கள் எழுதுறவங்க எழுதுறது உண்டு, என்ன வேணால் எழுது, கீழே வந்து பெரியார்னு போட்டுரு அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி என்ன வேணாலும் பண்ணிடு, அதுக்கு கீழே ஒடுக்கப்பட்ட மக்களை நீங்கள் வந்து ஆதிக்க சாத்தியம் துன்புறுத்த பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கோலத்தில் எழுதிடு, திருமாவளவன் அப்படிங்கிறத கிள கருத்தை எழுதிரு, எதை சொன்னாலும் சொல்லிவிட்டு திருமாவளவன் பேரை உள்ள சேர்த்துட்டீங்கன்னா எவனும் கேட்க வர மாட்டாங்க அப்படிங்கிற மனநிலையில் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சீமான் எதிர்ப்பு நாம் தமிழர் எதிர்ப்பு அப்படிங்கிற எதிர்ப்பை மட்டும்தான் முன்வைக்கிறாங்க தவிர, ஒரு 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 துளிய அளவும் ஒரு பிரயோஜனப்படுற கருத்து அதில் இல்லை. அவங்க பேசுகிற பேச்சுகள்லாம் எடுத்து பாருங்கள், முழுக்க 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 சீமான எதிர்ப்பு, நாம் தமிழர் கட்சி எதிர்ப்பு, இந்த கட்சி அழிஞ்சிடணும், இந்த கட்சியை கலைச்சிடணும், இப்படி தான் பேசுகிறாங்க தவிர, நாம் தமிழர் கட்சியில் கூடிய ஆட்சி வரை திட்டம் என்ன, இதை செயல்படுத்த முடியுமா முடியாதா, இதுக்கு நிதி இருக்கா இல்லையா, இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுல இந்த சிக்கல் இருக்குது, நாம் தமிழர் கட்சி ஆட்சி வரை புத்தகத்தில் கொடுத்துருக்கூடிய விஷயத்தில் இதில் வந்து எங்களுக்கு சாதி சமூகத்தை சார்ந்த பிரச்சனை கொடுத்துருக்குறாங்க, இதில் இருக்கிற மாதிரி செயல்படுத்துனா நாங்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆகிடுவோம், இதில் இருக்கிற மாதிரி செயல்படுத்துனா இங்கே இங்கே எங்கள் மக்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு கிடைக்காதுன்னு இதில் எடுத்து பேசினா அது விவாத பொருளாக்குனா உண்மையில் ஆரோக்கியமானது. ஆனால் அந்த புத்தகம் ஒன்று இருக்குது, நாம் தமிழர் கட்சி ஆட்சி வரைவும் ஒன்று வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறத துளிய அளவு கூட அதை பற்றி பேசாமல் முழுக்க முழுக்க சீமான் அண்ணன் எங்கே போகிறாரு, ஆமகறி சாப்பிட்டாரா இல்லையா, அரிசிக்கு பொருளை போனாரா இல்லையா, இட்லி கறி தின்னாரா இல்லையா, இன்னும் பல்வேறு விஷயங்களை பேசுகிறதுனால யாருக்கு என்ன பயன்? இது முழுக்க முழுக்க யாருக்கு வரிசை இருக்கும்? ஒன்று திமுக ஜெயிக்க வைக்கும், இல்லை பிஜேபி இப்போ 4 சீட்டு வாங்குச்சு இல்லையா, அடுத்த முறை 40 சீட்டு வாங்குறது உபயோகப்படுத்தும், வேறு என்ன உபயோகப்படுத்துறனால அப்படிங்கிறத நான் அன்பாக கேட்டுக்கிறேன். உங்களுக்கு இதை பற்றி என்ன கருத்து தோணுது? நாம் தமிழர் கட்சி முன்வைக்கக்கூடிய திட்டங்களை தொடர்ச்சியாக எதிர்க்கிறது ஒன்று விசிகா சார்ந்தவங்க, நான் இணையதளங்களை பார்த்த வரைக்கும் ஒன்று விசிகா சார்ந்தவங்க, ரெண்டாவது கம்யூனிஸ்ட் சார்ந்தவங்க, அதுக்கப்புறமா கழக கண்மணிகள் இவங்க தான் எதிர்க்கிறாங்க. பிஜேபிக்காரங்க மத ரீதியாக எதிர்க்கிறாங்க, அதாவது அவருடைய திட்டங்களை எதை பற்றியுமே பேசுகிறதில்ல, இவங்களும் பேசுகிறதில்ல, அவங்க சுத்தமாக அதை பற்றி பேசுகிறதே கிடையாது.
மத ரீதியாக செபாஸ்டின் சைமன் 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 இந்துக்களுக்கு எதிரானவர் இந்த வார்த்தை தான் தொடர்ச்சியாக அவங்க பேசுகிறாங்க. மற்றபடி இவங்களை போல் தனிநபர் தாக்குதல் பிஜேபி பண்ணுற மாதிரி நான் இது வரைக்கும் பார்க்கல. இது மட்டும்தான் பிஜேபி பண்ணுறாங்க. மொத்தமாக எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு கட்சி எதிர்க்குது, அதுக்கு விசிக்கும் ஆதரவு தெரிவிக்குதுன்னா உங்களுடைய நிலைப்பாடு என்ன? சாதி சமூகத்தை ஒழிக்கணும், சாதி ஏற்றத்தால் ஒழிக்கணுங்கிறீங்க, அதை ஒழிக்கிறது தான் வழி சொல்கிறேன், இப்படி தான் செஞ்சால் தான் ஒழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சீமான் சொல்கிறாரு. என்ன தான் சொல்கிறாரு அப்படிங்கிறத பற்றி யாரும் பேசலையே, அதை பற்றி விவாதம் நடத்தலையே. ஆனால் எங்களை ஊருக்கு ஒதுக்குப்புறம் வச்சுருக்கிறீங்க, சாதியை வளர்க்குறீங்க, நீங்கள் சனாதனத்தினுடைய வாழை பிடித்து தொங்குறீங்க, சனாதன கொள்கை இருக்க பிடிச்சிக்கிறீங்க, இப்படியே மறுக்க மறுக்க பேசிகிட்டு இருக்கிறீங்க. சரி, சீமான்னு ஒரு புதுசாக ஒரு கொள்கையை வைக்கிறாரு, மற்றவங்க எல்லாரும் கூட்டணி கட்சி தலைவர்களாக இருக்கிறாங்க, இவர் ஒருத்தர் தான் தனியாக முதலமைச்சராக அப்புறம் நிற்கிறாரு. அப்போ இவர் வந்தால் ஒழிக்க முடியும்னா என்ன தான் சொல்ல வர்றாரு? அதை மக்கள்கிட்ட சொல்லணுமா இல்லையா? அதை சொல்கிறதே கிடையாது. என்ன சொல்கிறானுங்க, நேரடியாக கொண்டு வந்து சீமான் சீக்கோல்ட்டு பிஜேபி. இதனால் என்ன ஆதாயம் நடந்துச்சு? சீமானுக்கு வர வேண்டிய ஓட்டுகள்லாம் நேராக பிஜேபி போயிடுச்சு. இதுதான் நடந்திருக்குது. ஏன்னா நீங்கள் தான் ரெண்டு ஒன்றுன்னு கேட்டிருக்கீங்களே, இதுதான் நடத்திருக்கீங்க. உங்களோட சாதனை பிஜேபி கொண்டு வர வைக்கிறதுக்காக தான் உபயோகப்பட்டிருக்கு. சீமான் சீக்கோல்ட்டு பிஜேபினா அப்போ சீமான் சொல்கிறதெல்லாம் பிஜேபி சொல்கிற மாதிரி எடுத்துக்கிறானுங்க, நேரடியாக ஓட்டாங்க போட்டுறானுங்க. இதுக்கு தான் கடுமையாக உழைக்கிறீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நண்பர்கள். உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.